வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த தண்ணீரில் குளித்தால் குழந்தை வரம் கட்டாயம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயல்நண்டு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம வழிபாடுகள், சிறப்பு பரிகாரங்கள், பூஜைகள் மேற்கொள்ளுவோமோ அதே மாதிரி தான் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளிலும் கூட நம்மளுடைய குழந்தை வரத்திற்காக நீங்கள் இந்த ஒரு தண்ணீரில் குளித்து இந்த எளிய வழிபாடை நீங்கள் செய்து அம்மனிடம் வேண்டினால் உங்களுடைய குழந்தை வரமானது கட்டாயம் வந்து அடுத்த ஆடிக்குள் வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும். ஆடி மாதத்தின் இந்த 2022 ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வருகின்ற 12/8/2022 வந்து பிறக்கின்றது. இந்த ஒரு நாளில்தான் நீங்கள் வந்து காலையில் எழுந்ததும் இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் புனிதமான தண்ணீரில் குளித்துவிட்டு மனதார உங்களுடைய குழந்தை வரம் வேண்டி இந்த எளிய வழிபாடும் வந்து செய்ய. இந்த தண்ணீருக்கு அப்படி என்ன அவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உங்களுடைய மனசுக்குள்ளும் சரி உங்களுடைய எண்ணங்களும் சரி அதிகப்படியான பயம் வந்து இருந்துட்டுருக்கும். என்னடா நம்மளுக்கு இவ்வளோ வருஷம் வந்து குழந்தை பாக்கியமானது தள்ளி போயிட்டுருக்கே, நம்மளுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா, எப்பொழுது கிடைக்கும், இந்த மாதிரியான நிறைய கவலைகள் நிறைய எண்ணங்கள் வந்து உங்களுடைய மனதிற்குள் வந்து ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரியான அனைத்து எண்ணங்களையும் போகக்கூடிய சக்தி இந்த ஒரு தண்ணீருக்கு வந்து அன்றைய தினத்தில் ஆடி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து குளிக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீருக்கு அதிகப்படியான சக்தி வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய மனதிலிருந்து முழுமையாக வெளியேற்றக்கூடிய சக்தியும் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த தண்ணீரில் குளித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களே வந்து உணர்வீங்க, கண்டிப்பாக எங்களுக்கு குழந்தை வரமானதே கிடைக்கும், எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வந்து கண்டிப்பாக பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களே வந்து உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரில் குளிப்பதற்கு உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பொதுவாக எல்லா இடங்களிலும் வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து வீடு சைடுங்களில் இந்த பொருள் கிடைக்கலனா கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த பொருள் வந்து விற்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா மகிழம்பூ மற்றும் மகிழம் இலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் கிராம்பு, இந்த பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய அதாவது ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்து குளிக்கும் பொழுது அந்த தண்ணீரில் வந்து சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அது அந்த தண்ணீரில் இந்த பொருட்கள் எல்லாமே ஊறியதும் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு மனதார உங்களுடைய குழந்தை வரத்திற்காக உங்களுடைய வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய அம்பிகை படத்திற்கு முன்பாக நின்று உங்களுடைய குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கங்க. இந்த பொருட்கள் கட்டாயம் எதற்கு சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மனக்கவலை, மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கி மனதில் புத்துணர்ச்சி தரக்கூடிய பொருள் மகிழம்பூவுக்கும் மகிழம் இலைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான சக்திகள் வந்து இருந்துட்டுருக்கு. பச்சை கற்பூரம் கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான புத்துணர்ச்சியும் தருவதற்கும், மஞ்சள் வந்து நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களை விரட்டுவதற்கும், வீட்டில் வந்து மங்களகரமான காரியங்கள் அதாவது நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் தடைப்பட்டிருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கி நல்லது நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமாக தான் வந்து மஞ்சள் வந்து சேர்க்க வேண்டும். கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரில் குளித்து விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கிட்ட வேண்டும் பொழுது, அம்பிகை கிட்ட வேண்டும் பொழுது நம்ம வேண்டக்கூடிய விஷயத்தை அப்படியே பலித்தமாக்கி தருவதற்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து உபயோகப்படுத்த வேண்டும். இந்த தண்ணீரில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அம்பிகை கிட்ட வேண்டிட்டு என்ன பண்ணுங்கள், அன்றைய தினத்தில் உங்களோட வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயதான சுமங்கலி அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ வளையல், அதுக்கப்புறம் கட்டாயம் மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரியான விஷயங்கள் வைங்க. ஒரு 10 ரூபாய் நோட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் 10 ரூபாய் காசு வச்சு அந்த அம்மாவுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை கடைசி நாளன்று இந்த தண்ணீரில் குளிச்சுட்டு இந்த பொருட்களை அந்த அம்மாவின் அம்மாக்கிட்ட வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், அந்த அம்மாக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வேண்டிய குழந்தை வரமானது உங்களுக்கு நிச்சயம் வந்து உண்டாகும். அடுத்த ஆடி மாதத்திற்குள் நான் வந்து கர்ப்பமடைய வேண்டும், என்னுடைய வயிற்றில் வந்து குழந்தையானது உண்டாகி நல்லபடியாக பிறந்து அடுத்த ஆடி மாதத்திற்குள் வந்து என்னுடைய குழந்தையுடன் வந்து உங்களை வந்து தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்பிக்கைக்கிட்டே வேண்டிக்கோங்க. இந்த பொருளையும் கொடுத்து அந்த அம்மாக்கிட்டேயும் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நல்லதே வந்து நடக்கும், உங்களுடைய மனதில் வந்து புத்துணர்ச்சி வந்து அதிகப்படியாக வந்து பெருகும். இந்த வழிபாட்டு இந்த
தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைய ஆடி வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம், இல்லை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிழம்பூ கிடைக்கும்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே முறைப்படி நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரலாம். எந்த வித தவறுமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மன அழுத்தம், மன விஷயம், மன கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு தண்ணீருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க இந்த தண்ணீரை தாராளமாக நீங்கள் தொடர்ந்து குளிச்சுட்டு வரலாம். எந்த விதமான தவறும் கிடையாது. உடம்புக்கும் குளிக்கலாம், தலைக்கும் குளிக்கலாம். சரி, இந்த மகிழம் பூ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் காய்ந்த பூவும் வந்து விற்கும். உங்களோட வீட்டின் அருகிலே இந்த மரம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பூக்களையும் வந்து முந்தைய நாள் இரவே, அதாவது வெள்ளிக்கிழமைனா நீங்கள் வியாழக்கிழமை மாலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களை பறித்து உங்களோட வீட்டில் வச்சுக்கோங்க. காலையிலே என்ன பண்ணுங்கள், இந்த பூக்களை வந்து நான் சொன்ன பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணீர்லேயே ஊறினதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷு பூ வந்து உங்களோட வீட்டு கீழே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, காய்ந்த பூக்களையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எந்த விதமான தவறுமே கிடையாது. ஸோ நிச்சயம் வருகின்ற 12ஆம் தேதி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை குழந்தை வரம் வேண்டி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, நல்லதையும் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.